பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் களி கூறுகிறீங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாக களி கூர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லித்தான் இயேசு விரும்புகிறார். அதற்கு தான் உங்களோடு அவர் பேசுகிறார். பேசுகிறது மாத்திரல்ல, உங்களை பலப்படுத்துகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு பாருங்கள் ஒரு வேத வசனம், யோபு 37:5 நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறார். கத்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்கிறவர். அவர் செய்கிற சில காரியம் நம்முடைய மூளை அறிவினால் நிதானிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செய்கிறவர், உங்களுக்கு செய்வார். நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவரால் இது தானே செய்ய முடியும், ஆண்டவரால் இவ்வளோ தானே செய்ய முடியும், அப்படி தான் நம்ம சாதாரணமாக நினைப்போம். அந்த ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் இருக்கிற மனிதனால் கிரகிக்க முடியாது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கூட யோசித்து நிதானித்து சொல்ல முடியாது. இப்படி தான் நடந்திருக்கணும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி காரியத்தை செய்கிறவர் கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். இப்போ என் வாழ்க்கையில் என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாமல் நொண்டியாக படுத்திருந்தேன். டாக்டர்ஸ் வந்து மருத்துவம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஹார்ட் டேமேஜ் ஆகிட்டு இனி வந்து அது சர்வே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இனி அவ்வளோதான், மரணம்தான். சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் தான் தாங்கும் அப்படின்னு என் பெற்றோடத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க. இருதயம் பல்ஜ் ஆகியிருக்கிற அப்படி வீங்கிருக்கே தெரியும். மூச்சு விட கஷ்டம், வலது கால் அசைக்க முடியாது, எளிமை நடக்க முடியாது. அப்போ ஒரு சகோதரர் எங்கள் வீட்டுக்கு வர்றார். அவர் கிறிஸ்தவர், நாங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவங்க. என்னுடைய தாயார் அவர்கிட்ட ஜெபிக்க சொல்கிறாங்க, கண்ணீரோட என் மகனுக்காக இயேசுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி. அந்த சகோதரர் முழங்கால் படியிட்டு எனக்காக ஜெபிக்கிறார். அப்போ ஒரு கரம் என்னை தொடுவதை நான் உணர்கிறேன். ஒரு கரம் என்னை தொடுகிறது. அந்த தொட்ட அந்த நிமிஷத்தில் என் சரீரத்தில் உண்டான ஒரு மாற்றம் இருக்குதே, அது ஆச்சரியமானது, கிரகிக்க முடியாது. செயலற்று கிடந்த என் கால் உடனே செயல்படுது, அதுக்குள்ளே உயிர் வந்து விட்டது. நான் எளிமை உட்கார்றேன், நடக்கிறேன், நடக்க முடியுது. இருதயம் பல்ஜாக இருந்தது, வீங்கி இருந்தது, அதனால் மூச்சு விட கஷ்டம். அந்த இருதயம் நார்மலாக மாறிவிட்டது. இம்மீடியட்லி உடனே அந்த ஒரு தொடுதலில் இருதயம் நார்மல் ஆயிட்டு செயலற்று போன காலில் உயிர் வந்து நடக்க ஆரம்பித்து விட்டேன். இதை யோசிச்சு பாருங்கள், கிரகிக்க முடியாத ஒரு காரியம். எப்படி ஹவ் இட் ஹேப்பன்ட், எப்படி இதை நடக்க முடியும்? ஏதோ கொஞ்சமாக சுகமாகுது, கொஞ்சமாக சரியாகுதுன்னா கூட அது கொஞ்சம் பார்ப்பாங்க, யோசிப்பாங்க, ஓகே நடந்திருக்கலான்னு. அப்படின்ற நேரத்துக்குள்ளே ரெண்டு அற்புதம் நடக்கிறது. கிரகிக்க முடியாத காரியம் உங்களுக்கு செய்வார். எனக்கு அவர் செய்திருக்கிறார். அதை நான் அனுபவித்ததுனால தான் உங்கள்கிட்ட அவரை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். கிரகிக்க முடியாத காரியம் இது. எப்படி இது கிரகிக்கவே முடியலையே, அந்த மாதிரி அற்புதத்தை உங்களுக்கு ஏசு செய்ய விரும்புகிறார். உங்களுடைய குடும்ப காரியத்தில், உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தில், இப்போ ஏதோ ஒரு காரியத்தில் இது நடக்குமா, இது நடக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற காரியத்தில் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசிங்க. அவரை விசுவாசித்தீங்கன்னா அந்த அற்புதத்தை காண்பீங்க. நாம் ஜெபிக்கலாம், அவர் எதிர்பார்ப்போட கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிற தேவன் எனக்கு செய்யும், இன்றைக்கு செய்யும், என் குடும்பத்தில் செய்யும். விசுவாசத்தோடு கேளுங்க, அந்த அற்புதம் நடக்கும். தகப்பனே, கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிற தேவன் நீர். இந்த மகனுக்கு இன்றைக்கு அப்படி ஒரு அற்புதம் தேவை, இந்த மகளுக்கு அப்படி ஒரு அற்புதம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அற்புதத்தை செய்து இவர்களை மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.